ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல் ஃப்ரெஷ்ஷாக யோசி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். அதாவது இந்த இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து அதுக்காக ஒரு எக்ஸாம் எழுதி சேர்கிற வேலை தான் ரயில்வே வேலை. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரயில்வேயில் போய் ஒரு குரங்குக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்களா, நம்புவீங்களா? ஆமாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கேப் டவுனுன்ற ஒரு நகரத்தில் குரங்குக்கு போய் ரயில்வே அதாவது ட்ராக் சேஞ்ச் பண்ணுற வேலை கொடுத்துருக்காங்க. அந்த குரங்கோட இன்ட்ரெஸ்டிங்கான கதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உண்மையாலே ஒரு நடந்த கதை, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படி அந்த குரங்குக்கு வேலை கிடச்சிது, எங்கேருந்து அந்த குரங்கு வந்தது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு 200 வருஷம் முன்னாடி, அதாவது 1800 நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கேப் டவுனு ஒரு நகரத்தில் அங்கே இருக்கிற ரயில்வேஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து போர்ட் எலிசபெத் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதில் ஒரு லோக்கல் ரயில்வே கார்டாக இருந்தவர் தான் ஜேம்ஸ் எட்வின் ஒய்டுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இந்த ஜாக் அப்படின்ற இந்த பபூன் வேலை பார்த்தது. முதல்ல ஜேம்ஸ் எட்வின் ஒய்டை பற்றி பார்க்கலாம். ஜேம்ஸ் எட்வின் ஒய்டர் வந்து ரொம்ப வந்து அந்த ஏரியாவில் வந்து அவர் வந்து கொஞ்சம் கெத்து, ரொம்ப பிரபலமான ஆள்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ரயில் மேலே இருக்க அந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே இருக்கிற ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டுக்கு, அதாவது ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டிக்கு ஜம்ப் பண்ணி விளையாடுவார். அதனாலேயே அந்த ஏரியாவில் அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவர் வந்து ஜம்பர்ன்னு தான் கூப்பிடுவாங்களாம். என்றைக்காவது ஒரு நாள் விளையாட்டு விபரீதாகவும் அந்த மாதிரி யானைக்கா அடிசாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு நாள் நைட்டுக்கு ஜேம்ஸ் ஒய்ட் இந்த மாதிரி குதிச்சு ஸ்விங் பண்ணி விளையாடும் போது அவர் வந்து இந்த ரெண்டு ரயில் பெட்டிக்கு நடுவில் உளுந்து அவரோட கால் வந்து ரெண்டு காலுமே துண்டாயிடுச்சு. இதனால் அவளுக்கு வந்து உயிர் போகிற நிலைமையிலேருந்து திருப்பி மீண்டு வந்திருக்காரு. உயிர் போகிற மாதிரி இருந்திருக்கு, ஆனால் ரெண்டு கால் மட்டும் போயிருக்கனால தப்பிச்சிட்ருக்கிறாரு எப்படியோ. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால என்ன ஆகிட்டுருக்குது, கேப் ரயில்வே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை வந்து அந்த வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இவர் வந்து ரொம்ப கெஞ்சி பார்த்துருக்காரு, ரொம்ப ப்ளீஸ் பண்ணி பார்த்துருக்காரு அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட, என்னை வேலைக்கு வச்சுக்கோங்க நான் நல்லா வேலை பார்ப்பேன். இவரோட ஃபோர்ஸ்னால திருப்பி வந்து இவர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. சரி, நீ எப்படியோ வேலை பார்த்துக்கோ, உன்னால் எப்படி முடியும்னு தெரில அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ரெண்டு கால் இல்லாமல். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கட்டை மாதிரி ரெண்டு காலுக்கீழையும் செட் பண்ணி ஒரு ஸ்ட்ராப் மாதிரி அவர் தொடையில் ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கட்டிகிட்டு இருக்க மாதிரி ரெண்டு கால்லையும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காரு. ரெண்டு கால்லையும் செட் பண்ணிட்டோம், சரி இனிமேல் நல்லா வேலை பார்க்கலான்னு பார்த்தா இவரோட காட்டேஜ்லேருந்து அந்த ட்ராக்கு அந்த பார் பிடிச்சி இழுத்தால் தான் ட்ராக் மாறும், சிக்னல் விழும். அது வரைக்கும் போகிறதுக்கே ஒரு 1/2 mile ஆகிட்டுருக்கு. அதனாலே இவருக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்ருக்காரு, சோத்துக்கே கஷ்டம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்காரு. ஒரு நாள் சாட்டர்டே என்ன இருக்குது, அவர் வந்து மார்க்கெட் போயிருக்காரு. அதாவது அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கேப் டவுன் இருக்கிற யுட்டன்ஹேஜ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே தான் வந்து பாப்புலரான மர்ச்சன்ஸு, டீலர்ஸு, டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸு, வேட்டையாடுறவங்க அங்கெல்லாம் அங்கே தான் வந்து பொருட்கள்லாம் வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க போகும்போது அவருக்கு திடீர்னு ஒரு மாட்டு வண்டி வந்திருக்கு. அந்த மாட்டு வண்டியை யார் ஓட்டிட்டு வந்தால் பார்த்தா, நம்ம சாதாரண மாட்டு வண்டி ஓட்டுறவங்க ஓட்டிட்டு வரோம்னு பார்த்தா ஒரு குரங்கு, ஒரு பபூன் உட்காந்து ஓட்டி வந்திருக்கு. மாடு மேய்க்கிறவங்க மாதிரி அந்த பபூன் உட்காந்து ஓட்டி வந்திருக்கு. இதை பார்த்த ஜம்பருக்கு ரொம்பவே ஆச்சரியம், என்ன ஒரு மாடு போய் எப்படி இந்த மாதிரி ஓட்டும், அதுவும் கரெக்டாக அதை சொல்கிறது, கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கரெக்டாக அந்த மாடை போய் இந்த குரங்கு வந்து கைட் பண்ணி ஓட்டுது. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஜம்பர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஓனர்கிட்ட போய் எப்படி இந்த பபுன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யுது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து இந்த குரங்கு எனக்கு கிடைக்குமா, நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அந்த குரங்கு பார்த்து, இந்த குரங்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இவருக்கும் அந்த குரங்கோட ஓனருக்கும் இவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா இவர் கதையெல்லாம் அவரும் கேட்டு ரொம்ப பாவப்பட்டு, சரி எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க நான் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அவரும் இவ்வளோ காசு கொடுத்து இந்த குரங்கு வாங்கிக்கிறாரு. இந்த குரங்கு வாங்கிட்டு இவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு, இந்த குரங்க இந்த டைமில் வந்து இந்த ட்ரெயின் வரும், நீ கரெக்டாக வந்து இந்த சிக்னல் பாரை பிடிச்சி நீ இழுத்தா தான் அந்த ட்ராக் மாறும், அந்த மாதிரி சிக்னல் விழும், அந்த மாதிரிலாம் இவர் கரெக்டாக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுவும் கரெக்டாக வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கொஞ்ச நாள்லேயே நல்லா கருப்புற மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குது, நல்லா இவர் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டு கற்றுக்குது. ஒரு நாள் மட்டும் நான் வந்து வேலை செய்ய மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்குது, என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு குரங்கோட ஓனர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த குரங்கு எப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யுதுன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த குரங்குக்கு நீங்கள் டெய்லியும் சாயங்காலம் ஒரு 1/2 bottle பிராண்டி கொடுக்கணும், 1/2 bottle பிராண்டி கொடுத்தா இது நீங்கள் கேட்குறதெல்லாம் செய்யும் இது அப்படின்னு சொன்னால் இவர் அன்றைக்கி சாயங்காலம் கொடுக்க மறந்துட்டு இருப்பார். அதனால இந்த குரங்கு வந்து இவர் சொல்கிறது வந்து கேட்காமலே போயிட்டுருக்கோம். அதனால் திருப்பி என்ன இருக்கும், இவர் வந்து திருப்பி அதுக்கு பிராண்டி கொடுத்து அதை வேலைக்கு சேர்த்து
இந்த மாதிரி வேலைக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. எப்பயுமே நம்ம ஒரு நோவாமல் நோன்பு கும்பிட்டாலும் நம்ம கூட இருக்கவங்க யாருக்குமே பிடிக்காது அது. அந்த மாதிரி தான் இவர் கூட வேலை செஞ்சவங்களுக்கும் நிறைய பேர் பிடிக்கல. ஏன்னா வந்து சாதாரணமாக ட்ரெயின்ன்றது வந்து நிறைய பேர் பயணிக்கிற விஷயன்றதுனால நிறைய பேர் உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். இது என்றைக்காவது ஒரு நாள் அந்த குரங்கு வேலை செய்ய மாட்டேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், அதை நம்ப முடியாது. அதனால சொல்லிட்டு இவர் கூட வேலை பார்க்குறவங்களே போயிட்டு இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவன் குரங்கை வச்சு வேலை காட்டுறான், வித்தை காட்டுறான், ஆட்டுறாரம்மான்னு சொல்லி குரங்கு வச்சு வித்தை காட்டிட்டு இருக்கான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது, எங்களை நீங்கள் கேட்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஜேம்ஸ் தான் காரணம், அவன் ஜாக்குன்னு ஒரு குரங்கு கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறான்னு சொன்னதுக்கு அந்த அத்தாரிட்டியில் இவர் வந்து நான் உங்களை வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இவர் திருப்பி கெஞ்சி கேட்டு நீங்கள் வேணால் என்னோட குரங்குக்கு வேணால் என்னோட பபுனுக்கு வேணால் நீங்கள் டெஸ்ட் வச்சு பாருங்கள், அது வந்து இதுவாயிடுச்சுன்னா அது வந்து அந்த டெஸ்ட்டில் தோத்துருச்சுன்னா நான் வந்து நானே வேலையை விட்டு போயிடுறேன், நீங்கள் கூட என்ன தூக்க வேணால் நானே வேலையை விட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சரி இதுக்கு டெஸ்ட் தான் வைப்போம், எந்த டைம் கரெக்டாக ட்ரெயின் வரும்போது இது கரெக்டாக அந்த சிக்னல் போடுதா இல்லாட்ட கரெக்டாக ட்ராக் மாறுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஐயர் அஃபிஷியல் ஒன்று ஒன்று இவங்க வந்து இந்த குரங்கு ஏதாவது ஒரு இடத்துல தோத்துறோன்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த குரங்கு தோக்கவே இல்லை, அது கரெக்டாக இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செய்து இவங்க அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே கூட அதை செஞ்சிருது. இதனால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவங்க வந்து இந்த குரங்குக்கு வேலை கொடுக்குறாங்க. அதாவது இந்த குரங்குக்கு வேலை போட்டு கொடுத்து இதுக்கு டெய்லியும் சாயங்காலம் 20 சென்ட் இதுவும் வாரத்துக்கு 2 நாள் வந்து இதுக்கு வந்து 1/2 பாட்டில் பிராண்டியும் கொடுத்து இதை வந்து நல்லா இதை வந்து அந்த குரங்கு வந்து 1 மாதம் 2 மாதம் அந்த இதில் வேலை பார்க்கல. ஏறத்தாழ ஒரு 9 வருஷம் அந்த கேப் டவுனில் இருக்கு. கேப் டவுன்லேருந்து அந்த எலிசபெத் போர்ட்டுக்கு போகிற ரயில்வே ட்ராக்ல ட்ராக் சேஞ்ச் பண்ணுற வேலை, அதாவது சிக்னல் போடுறது ட்ராக் சேஞ்ச் பண்ணுற வேலையில் சுமார் 1-9 வருஷமாக அந்த குரங்கு இங்கே வேலை பார்த்துருக்கு. இது வந்து கொஞ்சம் கதை கேட்க ரொம்ப ஃபன்னியாக இருந்தாலும் எந்த விலங்கு இருந்தாலும் நம்ம ட்ரெயின் பண்ணால் அது கேட்கும். அதே மாதிரி தான் எல்லாருமே ஏதாவது ஃபஸ்ட்டு கற்றுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் வந்து யாராக இருந்தாலும் அது விலங்காக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சீக்கிரம் கற்றுப்பாங்கன்னு தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். போக போக என்ன ஆகிட்டுருக்குது, இந்த குரங்கு வந்து வெறும் இந்த ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது சிக்னல் போடுற வேலையை தவிர அங்கே இருக்கிறத வந்து கூட்டி பெருக்கிறது, கிச்சன் ஃப்ளோரில் கழுவுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்க் கூட கற்றுக்குது. ஒரு நல்ல வாட்ச்மேனாக மாறுது, ஒரு நல்ல கூட்ஸ் கார்டாக மாறுது, இந்த மாதிரி நிறைய வேலை அந்த குரங்கு கற்றுக்குது. அப்புறம் 1990 வந்து ஜாக்குக்கு வந்து இந்த பபூனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்னடா உடம்பு சரியில்லைன்னு அதுக்கு செக் பண்ணால் வந்து அதுக்கு வந்து டிபி, அதாவது டியூபர்க்ளோசஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்ததுனால ஜாக் வந்து 1990 அது வந்து செத்து போச்சு. என்னன்னாலும் ஒரு குரங்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்கலாம், அதை சும்மா விடுவாங்களா? அதனால வந்து அல்பனே மியூசியம், அது அங்கே இருக்கிற அதாவது கிராம்ஸ் டவுனில் இருக்க அல்பனே மியூசியமில் வந்து இன்னுமே இந்த குரங்கோட தலை அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் என்னைக்காவது யூடன் ஏஜுக்கு போனீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே மட்டும் அந்த இடம் திறந்துருக்கும், அப்போ நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப ஃபன்னியான கதை இது. இதை மாதிரி மேலும் நிறைய வீடியோ பார்க்க வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நான் ஏதாவது பேசுறது தான் மாற்றிக்கணும், ரொம்ப ஓடுற கொஞ்சம் பொறுமையாக சொல், அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட ஏதாவது நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.